மழைநீர் வடிகால் போட்டுட்டேன்னு சொல்லுவாங்க, போட்டும் வாங்குறாங்க. ஸோ இதை பார்த்தா எப்படின்னா என்ன சொல்றது, அவங்க வந்து அதை இப்போ முழுமையாக அதை முடிக்கல, அந்த திட்டத்தை யாருமே புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். ஸோ 4000 கோடியில் திட்டம் பண்ணியிருக்காங்க, அப்போ வந்து ஒரு 40,000 ரூபா இல்லை 4 லட்சம் ரூபா போட்டு தான் காப்பாற்றுன்னா அதுக்கு போட்டே வாங்கிட்டு போயிருக்கலாம், மழைநீர் வடிகளே போடாமல் இருந்திருக்கலாம். ஸோ இது வந்து என்ன சொல்றது, இந்த விடிய அரசோட திட்டங்கள், இந்த விடிய அரசோட நடைமுறை தான், நடவடிக்கைகள் இப்படி தான் இருக்கு. இந்த பக்கம் வந்து லைட் இல்லாதனால திருட்டு நிறைய திருட்டுகள் நிறைய, இந்த கஞ்சா நான் எங்கே பார்த்தாலும் ஈஸியாக கிடைக்குது கஞ்சா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராப்ளம் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ஏன்னா இந்த தெருவிளக்குன்றது ரொம்ப முக்கியம், ஏன்னா பைக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துச்சு. ஏன் ஈவன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கூட போலீஸே எங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டில் கொஞ்சம் சரியாக போட சொல்லுங்கள் சார் அப்படின்ற ரிக்வஸ்ட் போலீஸ்லேருந்தே வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த தெருவிளக்குன்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது, ஸோ மக்களோட பாதுகாப்புக்கு. ஸோ அந்த தெருவிளக்கு வந்து நாங்கள் முயற்சி பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ரொம்ப அதுவும் எல்லா மக்களோட ஒத்துழைப்போடு இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக பார்க்கணும்.